இது வந்து உப்பு கொழக்கட்டிக்கு முதல்ல அந்த மாவை அரைச்சி வச்சிருந்தோம்ல, மாவரிசியை ஒரு நாள் ராத்திரி ஊற வச்சு அதை அரைச்சி வச்சு இப்போது உப்பு கொழக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம பூர்ணம் பண்ணிட்டோம். பூர்ணம் பண்ணியாச்சு. இதை வெறும் இந்த மாவை வண்டி வேக விடுறோம். வெயிட் போடாமல் வேக விடுறோம். இட்லி கொழக்கட்டை எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி உப்பு கொழக்கட்டை போடணும். உளுந்து முழு உளுந்து ஒரு டம்ளர், அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டோம். அதை கிரைண்டரில் அரைச்சிட்டோம். அதுக்கு மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வேக வச்சு இங்கே வச்சுருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் இதில் கலந்து இதில் அரிசி வேக வச்சுருக்கு. அரிசி மாவுக்கு நேற்றி அரைச்சதை, நேற்றி ஊற வச்சு இன்றைக்கி அரைச்சதை அதோட கலந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அரிசி மாவை கிரைண்டரில் அரைச்ச அரிசி மாவை உப்பெல்லாம் போடாமல் அதை வேக வச்சு வச்சுருக்கோம். இது போடணும். இதோட ரெண்டுத்தையும் கலக்க போகிறோம். இந்த மாவை